இந்த காணொளியில் வரும் அனைத்து காட்சிகளும் கற்பனையே. யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. மற்றும் இது உண்மை கதையாக இல்லாமலும் இருக்கலாம். எஸ் பாஸ். ஜூலி, எனக்கு பிட்காயின் வாங்கணும். ஓகே பாஸ், இப்போ ப்ரைஸ் $24,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, வாங்கிடலாம். ஓ ஷிட், $18,000 இருந்துச்சு. எஸ் பாஸ், வேர்ல்டு வைடாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகும்போது பிட்காயினும் சேர்ந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நோ நோ நோ, ஐ வாண்ட் பிட்காயின். $18,000 எனக்கு வேணும், அவ்வளவுதான். எஸ் ஜூலி. மேம்போ, பிட்காயின் $24,000 இருக்கு, $18,000 வரணும். அது எப்படி முடியும்? பாஸோட ஆர்டர், ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, கண்டிப்பாக வரணும். ஓகே, என்ன பண்ணணும்? நெகட்டிவ் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பிட்காயின் கிராஷ் ஆகும். டூ இட். ஹலோ. ஹே, உங்கள் கம்பெனியில் ஸ்டேக்கிங் பண்ணவங்களுக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ண அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தர முடியலைன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், தர முடியலை. அதனால் நாங்கள் அந்த ஸ்டேக்கிங் ப்ராசஸை க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கோம். இல்லை இல்லை இல்லை, இப்போ வேணாம், நான் சொல்லும் போது பண்ணேன். ஓகே, நான் சொல்கிறத மட்டும் கேளு. உங்களோட கண்ட்ரியில் ஒரு கம்பெனி கிரிப்டோ கரன்சியை ஸ்டேக் பண்ணால் அதிகமான ஸ்டேக்கிங் ரிட்டர்ன்ஸை தரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தப்புன்னு கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணு, ரிப்போர்ட் பண்ணு. நான் ஏன் பண்ணணும்? அதனால எனக்கு என்ன யூஸ் இருக்கு? சொன்னது சை, மேலிடத்துலேருந்து வந்த ப்ரெஷர் தாங்க முடியலை. One hour later. மேம்போ, கவர்மெண்ட் கிட்ட இருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, ஸ்டேக்கிங் ப்ராசஸை க்ளோஸ் பண்ண சொல்லி. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ண. தலைப்பு செய்திகள். கிரிப்டோ கரன்சி ஸ்டேக்கிங்கில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் தருவோம் என்று கூறிய கம்பெனி இப்போது ஸ்டேக்கிங் ப்ராசஸை முழுவதுமாக க்ளோஸ் செய்திருக்கிறது. அதனால் பிட்காயின் கிரிப்டோ கரன்சியின் ப்ரைஸ் அதிகமாக வீழ்ச்சி அடையுமா, மக்களுடைய பணம் லாஸ் ஆகுமா என்று இன்வெஸ்டர்ஸ் குழப்பத்தில் உள்ளனர். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.